ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அதர்ம கதைகள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் நாலு பேரோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கதையில் அம்மு அபிராமி ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரவுடி அட்மிட் ஆகியிருக்காரு. அவரை கொலை பண்ண சொல்லி அம்மு அபிராமி கிட்ட ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது ஒரு கதை. அடுத்து ரெண்டாவது கதையில் வெற்றி அவர் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுறாரு. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. இப்படி இவரோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கிற சமயத்தில் ஆன்லைன் கேமுக்கு ஹீரோ அடிக்ட் ஆகிருந்தாரு. அதனால் இவருக்கு லட்சக்கணக்கில் கடனும் ஆகிருது. இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, இது ஒரு கதை. அடுத்து மூணாவது கதையில் பூ மாறி ஒரு பீச்சில் ஒரு கடையை வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு. அந்த பீச்சில் நிறைய ரவுடிகள் ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரவுடிகளை சோழியை முடிக்கலாம்னு பூ மாதிரி பிளான் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இது ஒரு கதை. அடுத்து நாலாவது கதையில் திவ்யா துரைசாமி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இவங்க ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்து அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் திவ்யா துரைசாமி கிட்ட வாடகை தாயாக இருந்து குழந்தைய பெற்றுத்தர சொல்கிறாங்க. இதனால் திவ்யா ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன, இப்படி நாலு வெவ்வேறு கதைகள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் அம்மு அபிராமியோட ரிவெஞ்ச் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. ஒருத்தர் ஆன்லைன் கேமுக்கு அடிக்ட் ஆனால் அது அவர் குடும்பத்தை எப்படி அழிக்கும் அப்படிங்கிறத படத்தில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவாக நடிச்சிருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்டே ரிவெஞ்சு தான். அதை வச்சு சொல்லியிருக்கிற சோசியல் மெசேஜ் நல்லா இருக்குது. படத்தோட பிஜிஎம் சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் வெற்றி ஒரு சின்ன பொண்ணை கடத்தி அது மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் நினச்சி அந்த பொண்ணை கடத்துவார். கடத்திட்டு வந்து அந்த பொண்ணு கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. படத்தில் திவ்யா துரைசாமியோட ஸ்டோரி கதிர் நடித்த யூகி படத்தோட ஒரு சில சீனை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இருந்தாலும் படத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்டோரியும் வளவள குலகலன்னு ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் உள்ள இந்த நாலு ஸ்டோரிக்கும் காமன் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. இந்த படத்தை காமராஜ் வேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மு அபிராமி, வெற்றி, பூ மாறி, திவ்யா துரைசாமி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ ஆவரேஜான த்ரில்லர் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.